வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக எத்னிக் கேர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் யோகவித்யா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். நம்ம நிகழ்ச்சிகளில் வந்துட்டு பலமுறை கால் பண்ணி வெறும் மூட்டு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய முதியோர்கள் பல பேர் இருக்காங்க. அதை தாண்டி ஒரு சிலருக்கு வந்துட்டு காலைகள் எழுந்துக்கும் போதே ஒரு மாதிரியான ஸ்டிஃப்னஸ் இருக்கும், ஒரு டயர்டாக இருக்குது, மார்னிங் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு தயங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு தான் அவங்களுக்கு வந்துட்டு ஆர்ஏ ஃபேக்டர் இருக்குது, ரூமட்டாய்டு நிறைய ஆர்த்ரைட்டிஸ் அதிகமாக இருக்குதுன்னு தெரிய வருது. ஸோ இது மாதிரியான விஷயங்களுக்கு அவங்க வெறும் வலி நிவாரண மாத்திரைகள் மட்டும்தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை தாண்டி நேச்சுரலாக அதை எப்படி க்யூர் பண்ணலாம் அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இப்போ பொதுவாக ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது வந்து எதர் எனி சிங்கிள் ஜாயிண்ட்லேயோ அல்லது வந்து மல்டிப்புள் ஜாயிண்ட்லேயோ வந்து வலியும் வேதனையும் இருக்குது, நம்ம பொதுவாக ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆர்த்ரைட்டிஸோட டைப்ஸ் வந்து பேசிக்காக என்ன ரூட் காஸ் எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத பொறுத்து நிறைய வகைகள் இருக்குது. பட் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இது வாத நோய்களில் ஒன்றாக சொல்லப்படுது. அதாவது உடம்புல வந்து அதிகப்படியான காற்று, ஃபார் எக்ஸாம்பிள் மோஷன் சரியாக போகாதனாலேயோ அல்லது அவங்களோட உணவாதி செயல்களில் ஜாஸ்தியாக கிழங்கு வகைகள், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், சேனக்கிழங்கு இந்த மாதிரியான கேஸ்ட்ரிக் ஐட்டம்ஸ் ஜாஸ்தியாக சாப்பிட்றதுனாலையோ, ஈவன் குக்கரில் வச்ச ரைஸ் கூட நம்ம உடம்புல வந்து காற்று அதிகப்படுத்தும். ஸோ குக்கரில் வச்ச ரைஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுனாலையோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா உணவில் வந்து நிறைய புளி, ஃபார் எக்ஸாம்பிள் ரசத்துலேயும் புளி கரைச்சி ஊற்றுவாங்க, சாம்பார் கிடக்கூடாது சாம்பாரில் புளி ஊற்றுவாங்க, காரக்குழம்பு டெய்லியும் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி புளி வந்து அதிகமாக சேரும் போதோ உடம்புல வந்து பார்த்திங்கன்னா காற்று அதிகமாக சேரும். அந்த காற்று வந்து ஜாயிண்ட் ஜாயிண்ட்டுக்கு போய் தங்கும். யாருக்கு இந்த காற்று வந்து ஜாயிண்ட் ஜாயிண்ட்டுக்கு ஜாஸ்தியாக போய் தங்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஹைட்ரேட்டடாக வச்சுக்க மாட்டாங்க, தண்ணி நிறைய குடிக்காமல் இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா ஜாயிண்ட் நடுவில் இருக்கக்கூடிய சைனோவெல் ஃப்ளூயிட்னு ஒரு ஃப்ளூயிட் இருக்கும், அந்த பசை வந்து காஞ்சு ட்ரை ஆகும்போது அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு இந்த காற்று போய் உள்ளே நுழைஞ்சு வலியும் வேதனையும் ஏற்படும். அதனால தான் சித்த மருத்துவ பிறகு இது வாத நோய்களில் ஒன்றாக கீழ் வாதம் சொல்லுவோம். கீழ்னா ஜாயிண்ட்டு, வாதம்னா கேஸ். ஸோ ஜாயிண்ட்டில் போய் காற்று தங்கிறதுனால ஏற்படக்கூடிய வலி வேதனை அப்படிங்கிறதுனால எந்த வகையான ஆர்த்ரைட்டிஸ் வாத நோய்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக கிழங்கு வகைகள் அவாய்ட் பண்ணும். அடுத்தது உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான வாதத்தை தணிக்கிறதுக்கு பேதிக்கு ஒரு தடவை எடுக்கணும், ப்ளஸ் ஸ்டொமக் வந்து ரெகுலராக கிளென்ஸ் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள், ப்ளஸ் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ இது வந்து பேசிக்காக எந்த டைப் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸாக இருந்தாலும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது ஆர்த்ரைட்டிஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன காரணங்கள், அடிப்படை காரணங்களால் வரலாம், பல விதமாக எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னா 35 இயர்ஸ்க்கு மேலே வந்து அவங்களுக்கு எலும்பு தேய்மானம் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இருக்கக்கூடிய எலும்பு வந்து டீஜெனரேஷன் ஆகிறதுனால அவங்களுக்கு வந்து வலி வேதனை உண்டாகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு சைட் ஆஃப் நீ ஜாயிண்ட்டில் தான் வந்து ஆரம்பிக்கும். அப்போது ஜாயிண்ட்டில் வச்சுட்டு அவங்க கால் நீட்டி மடக்கும் போது கிளக் கிளக்குன்னு ஒரு சவுண்ட் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சைனல் ஃப்ளூயிடும் ட்ரைன் ஆகுது, எலும்புகள்லாம் வந்து தேய்மான அடையுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த டைப் ஆஃப் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வந்து மோஸ்ட்லி வயதானவங்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை. இது பொதுவாக பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மெனோபாஸ் வரும். ஏன்னா மெனோபாஸ் வரைக்கும் அவங்களுக்கு ஓரிலக்கூடிய எக் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான ஹார்மோன் வந்து நல்லா சுரந்துட்டுருக்கும். அது வந்து நம்மளோட போன் டென்சிட்டி வந்து மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். பட் ஆஃப்டர் மெனோபாஸ் முட்டை தீந்து போயிறதுனால ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் டிஃபிஷியன்சினால அவங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக இந்த எலும்பு தேய்மானம் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வந்து ஏற்படுறது ஆஃப்டர் மெனோபாஸ். ஸோ அந்த இடத்துல வந்து அப்ராட்ல எல்லாம் மெனோபாஸ்க்கு அப்புறமா ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க, ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. பட் அதுக்கு பதிலாக நம்ம அந்த காலத்துலேருந்தே ஃபாலோ பண்ணது வந்து நேச்சுரல் ஈஸ்ட்ரோஜன் ரிச் செசாமி சீட்ஸ். ஸோ கருப்பு எள்ளுரண்டை, நல்லெண்ணெய் இந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ எப்படி வந்து பியூபர்ட்டியில் வந்து பெண்களுக்கு வந்து உளுந்துக்களி, கருப்பட்டி, நல்லெண்ணெய் இந்த மாதிரியான காம்பினேஷன் கொடுக்குறாங்க. ஸோ நல்லெண்ணெயில் நேச்சுரல் ஈஸ்ட்ரோஜன் இருக்குது, போன் டென்சிட்டி ஹெல்ப் பண்ணும். அகெயின் உளுந்து வந்து கால்சியம் நிறைய இருக்குது, ஸோ போன் டென்சிட்டிக்கு அதுவும் ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி வந்து இரும்பு கொப்பரையில் செய்கிறாங்க, அது வந்து அயன் கனெக்ட் ஜாஸ்தி, அப்போ பிளட் நியூட்ரியன்ட்டுக்கு அது சப்ளை பண்ணும். ஸோ இந்த மாதிரி எப்படி பியூபர்ட்டிக்கு வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி டியூரிங் மெனோபாஸ் இல்லை ஆஃப்டர் மெனோபாஸ்மே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேச்சுரல் ஈஸ்ட்ரோஜன் ரிச் ஃபுட்ஸ் கொடுத்துக்கணும். ப்ளஸ் வெந்தயக்களி, இப்போ வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா வெந்த அயம்னு பேர். ஸோ அயம் அப்படின்னா இரும்பு, இரும்பு சத்து நிறையா இருக்குது. அப்போ அதுவும் இல்லாமல் அந்த வெந்தயமே நம்ம ஜென்ரலாக ஊற வச்சுட்டு அரைச்சோம்னா ஒரு மாதிரி வளவலன்னு பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பசை வந்து நமக்கு மெயினாக வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து நான்வெஜ்ஜாக இருந்தாங்கன்னா கூட மட்டன் போன் சூப் இந்த மாதிரி இதில் அந்த பசை கிடைக்கும். பட் வெஜிடேரியன்ஸ்க்கு இந்த வெந்தயக்களி வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட்டுக்கு அந்த லூப்ரிகேஷனை கொடுக்கும். இப்போ நம்ம பழைய கதவு கிரீச் கிரீஸ்னு சத்தம் கேட்குது, நம்ம ஏதோ ஆயிலோ கிரீஸோ போட்டால் அந்த சத்தம் வரதில்லை, அந்த மாதிரியான பசையை வந்து இந்த வெந்தயக்களி வந்து சப்ளை பண்ணும். ஸோ இது எப்படி செய்யணும்னா வெந்தயத்தை வந்து ஊற வச்சுட்டு நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேங்காய் பால், கருப்பட்டி இதெல்லாம் போட்டு கிளறிட்டு கொஞ்சம் தேங்காய் பூ இதெல்லாம் போட்டோம்னா அதுவே வந்து ஒரு டேஸ்ட்டான ஒரு ஃபுட்டாகவும் இருக்கும். ஸோ ஆஃப்டர் மெனோபாஸ் அல்லது யார் யாருக்கெல்லாம் முட்டி வலி இருக்கோ இந்த மாதிரியான ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து சாப்பிட்டு அவங்களுக்கு வந்து நேச்சுரலாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இது வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். நீங்கள் சொன்ன மாதிரி மார்னிங் ஸ்டிஃப்னஸ் இருக்கும், காலையில் சொன்னே கழுத்து திருப்ப முடியாது, சின்ன சின்ன ஜாயிண்ட்லாம் கூட கை மடக்கி நீட்ட முடியாது. ஸோ ஒரு டம்ளர் எடுத்து காஃபி குடிக்கவே கிட்டத்தட்ட ஹாஃப் அன் ஹவர் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்டிஃப்னஸ் எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து தப்பாக செயல்படுறதுனால. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இம்யூன் சிஸ்டம்ங்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி, அது நம்மளோட கிருமிகள் வந்து உள்ளே என்ட்ராகும்போது அது அழிக்கும்.
பட் ஆட்டோமின் டிசார்டர்னு சொல்லக்கூடிய இந்த ரொமட்டர் ஆர்த்தரைட்டிஸில் என்ன ஆகும்னா நம்மளோட சொந்த ஜாயிண்ட்டே வந்து ஒரு எதிரின்னு நினச்சி அழிக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து அங்கே இன்ஃப்ளமேஷன்ஸ் இருக்கும். ஸோ குட்டி குட்டி ஜாயிண்ட்லாம் கூட வீங்கிக்கும், ஒரு ரெடிஷ்னஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே ரொமட்டர் ஆர்த்தரைட்டிஸ். ஸோ இந்த ரொமட்டர் ஆர்த்தரைட்டிஸ் ஆட்டோமின் டிசார்டர் எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள்னாலையும் பழைய ஹார்மோன்ஸ் வந்து தேவையில்லாமல் சுற்றிட்டு இருக்கிறதுனாலையும் ஏற்படும். ஏன்னா பழைய ஹார்மோன்ஸ் வந்து ஒரு மெசேஜ் தப்பாக கொடுக்கும் பிரெயினுக்கு. இப்போ பிரெயின் தப்பாக கொடுக்கும்போது நம்ம ஜாயிண்ட்டை வந்து எதிரி நினைக்க தூண்டுதல் வந்து ஏற்படுத்தும். ஸோ அதனால் இந்த ஆட்டோமேன் டிசார்டருக்கு வந்து பேதிக் ஃபஸ்ட்டு கொடுத்து நம்மளோட குடலை சுத்தப்படுத்தி ரத்த சுத்தி மருந்துகள் கொடுத்து பழைய நஞ்சுக்களை நீக்கி பழைய ஹார்மோன்ஸ் நீங்கிறதுக்கு லிவர் நல்லா இயங்க வைக்கும்போது பழைய ஹார்மோன்ஸ் ட்ராப் அவுட் பண்ணி வெளியே தள்ள ஆரம்பிச்சிடும். அப்போ இம்யூன் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ரெகுலரைஸ் ஆகும். ஸோ இது இல்லாமல் இம்யூனோ மாடுலேட்டர் ஹெர்ப்ஸ் கூட இருக்குது. ஸோ அதெல்லாம் கொடுக்கும்போது இந்த ரொமட்டர் ஆர்த்ரைட்டிஸ் சொல்லக்கூடிய முடக்குவாதத்தை நிரந்தரமாக தீர்வாக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இப்போ மேஜரான டைப் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது வயதனால் ஏற்படக்கூடிய ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், அடுத்தது ரொமட்டர் ஆர்த்ரைட்டிஸ். இதை தாண்டி கவுட் ஆர்த்ரைட்டிஸ். ஸோ கவுட் ஆர்த்ரைட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரத்தத்தில் வந்து அதிகமான யூரிக் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக யூரியா யூரிக் ஆசிட்லாம் யூரின் உள்ளே வெளியே போகும். யார் யாரெல்லாம் சரியாக தண்ணி குடிக்காமல் யூரின் வந்தாலும் போகாமல் அடக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ரத்தத்தில் வந்து இந்த யூரிக் ஆசிட் மிக்ஸ் ஆகும். அந்த எக்ஸஸான யூரிக் ஆசிட் வந்து ஜென்ரலாக நம்ம ஹார்ட்டுக்கு அவைவாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா கால் கட்டவரல். ஸோ நம்மளுக்கு வந்து பிளட் யூஸ்வலாக ஒரு பொருள் கீழே போட்டால் ஈஸியாக போயிடும். பட் மேல் நோக்கி வரதுன்னா ஒரு புவி ஈர்ப்பு விசை வேணும்ல, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிராவிட்டி நோக்கி ரத்தம் கீழே போயிடும். திருப்பி மேல் நோக்கி ரத்தம் வரத்துக்குள்ளே அந்த டெபாசிட்ஸ் யூரிக் ஆசிட் எல்லாமே வந்து கால் கட்டவரலில் தங்கி தங்கி கவுட் ஆர்த்ரைட்டிஸில் குறிப்பாக கால் கட்டவரல்லேருந்து பெயின் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து யூரிக் ஆசிட் வந்து செக் பண்ணும் அப்படிங்கிறது அவசியம். அந்த எக்ஸஸான யூரிக் ஆசிடை வெளியே ஏற்றுறதுக்கு அவங்களுக்கு வந்து டயூரிட்டிக்ஸ் கொடுக்கணும், தண்ணி நிறைய குடிக்க சொல்லணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த டெபாசிட்ஸ் வந்து கிளென்ஸ் அவுட் ஆகி வலி வேதனை குறையும். இதில் எந்த டைப் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸாக இருந்தாலும் வலிக்குதுன்னு சொல்லிட்டு வலி மாத்திரைகளை போட்டால், ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸாக இருந்தால் எலும்பு தேய்மானம் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும், ஒரு சர்டன் ஸ்டேஜில் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு போகக்கூடிய நிலைமை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொமட்டர் ஆர்த்ரைட்டிஸ் இம்யூன் சிஸ்டம் வந்து தப்பாக செயல்படும் போது ரொமட்டர் ஆர்த்ரைட்டிஸ் மட்டும் இல்லாமல் சோரியாசிஸ் டெவலப் ஆகலாம். ஏன்னா அதுவும் ஒரு ஆட்டோமின் டிசீஸ். ஸோ இது இல்லாமல் அலோபீஷியா அங்கங்கே தலையில் சொட்ட சொட்டையாக பேச்சஸ் வந்து அங்கே மட்டும் முடி ஃபுல்லாக சொட்ட சொட்டையாக ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னமும் எந்த டைப் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் இருந்தாலும் ரூட் காஸை ட்ரீட் பண்ணும்போது அது பெர்மனெண்டாக கியூர் ஆகும், ரேதர் தேன் நம்ம வெறும் பெயின் கில்லர்ஸ் மட்டும் எடுத்துடுத்து அப்போதைக்கு வலி தெரியாமல் பார்த்துக்கிறதுக்கு. ஓகே ஃபைன், ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ மேம், குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? பெருமாள். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? ஓகே ஃபைன் மேம், இது யாருக்கான கேள்வி? உங்களோட வயசு என்னம்மா? உங்க வாய்ஸ் கிளாரிட்டியா இல்லம்மா, கொஞ்சம் தெளிவா பேசலாம். உங்க வயசு என்ன? 28. உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் நேபல் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்களோட கேள்வி என்னம்மா? தைராய்டு இருக்கு மேம் எனக்கு. ஓகே, எவ்வளவு வருஷமா இருக்கு? எவ்வளவு எம்ஜி சாப்பிட்டு இருக்கீங்க? 10 வருஷமா இருக்கு. 20 கிராம் சாப்பிடுறேன். ஓகே, என்ன டைப் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் என்ன டைப் ஆஃப் தைராய்டுமா? அத TSH ஹையா இருக்கா? T3 T4 கம்மியா இருக்கா? ஹைப்போதைராய்டா? ஹைப்போதைராய்டு மேம். ஓகே, TSH லெவல் எவ்வளவு இருக்கு? 1.2. T3 T4 ரொம்ப கம்மியா இருக்குங்களா? ஓகே, ஸோ இந்த ஹைப்போதைராய்டு வந்து T3 T4 உங்கள் தைராய்டு வந்து ப்ராப்பராக சுரக்கிறது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பின்பற்ற வேண்டியிருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சால்ட்டை வந்து ஃபஸ்ட்டு பாலிஷ்டு சால்ட்டாக இல்லாமல் டேபிள் சால்ட் யூஸ் பண்ணுறது, இந்து உப்பாவோ அல்லது அழுக்கான ஒரு உப்பாவோ யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா கெமிக்கலி ப்ராசஸ் சால்ட்டில் வந்து சுத்தமாக அயோடினே கிடையாது, பட் பேக்கெட்டில் மட்டும் அயோடைஸ் சால்ட்னு போட்டிருப்பாங்க, உள்ள அயோடின் இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம தைராய்டுலேருந்து சுரக்கிற தைராக்சின் T3 T4. T3 அப்படின்னா ட்ரை அயோடோ தைராக்சின், T4 அப்படின்னா டெட்ரா அயோடோ தைராக்சின். அதாவது 3 மாலிகூல்ஸ் ஆஃப் அயோடின் நம்ம சாப்பிட்ற உப்புலேருந்து அந்த தைராய்டு வந்து அப்சர்வ் பண்ணி தைராய்டுலேருந்து வகையான ப்ரோட்டீனும் சேர்ந்து உங்களுக்கு ஃபார்ம் பண்ணுறது தான் தைராக்சின். ஒன்று வந்து ஆக்டிவ் ஃபார்மில் இருக்கும், இன்னொன்று வந்து தேவையான ஸ்டோரேஜ் ஃபார்மில் இருந்து தேவையப்போ ஆக்டிவாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற சால்ட்டில் வந்து கண்டிப்பாக அயோடின் தேவை. அதனால் அழுக்கான மழுங்கின உப்பு, இந்து உப்பு, பிங்க் சால்ட், ராக் சால்ட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ப்ளஸ் வந்து இந்த தைராய்டு இந்த அயோடின் வந்து தைராய்டுக்குள்ளே நுழையணும் அப்படின்னா ஒரு சில உணவுகள் நீங்கள் சாப்பிடும்போது தடை ஏற்படுத்துது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரக்கோலி, கேபேஜ், காலிஃப்ளவர், இங்கிலீஷ் காய்கறிகள் இருக்கு இல்லையா, முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், இந்த க்ரீன் கலர் ஒரு காலிஃப்ளவர், ப்ரக்கோலி இருக்குல்ல, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காய்ட்ரோஜெனிக் ஃபுட்ஸ் அல்லது குருசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ்னு சொல்கிறது. இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது நம்ம என்னதான் உப்பு அயோடின் சாப்பிட்டாலும் அது வந்து தைராய்டுக்குள்ளே நுழையாமல்
T3 T4 வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்ட்டில் வந்து ஃப்ளூரைட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. யூஸ்வலாக ஹைப்பர் தைராய்டு ஓவரா T3 T4 சுரந்துட்டுக்கூடிய இடத்துல டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ளூரைட்ஸ். இந்த ஃப்ளூரைட்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம இன்றைக்கி அன்றாட யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மினரல் வாட்டர்லையும் பேஸ்ட் டூத் பேஸ்ட்லையும் நிறைய கலக்கிறாங்க. அப்போது நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய தைராய்டு வந்து உங்களுக்கு சப்ரஸ் ஆகி T3 T4 கம்மியாகும். ஸோ அதனால் உங்கள் பேஸ்ட்டில் வந்து ஃப்ளூரைட்ஸ் இல்லாமல் வாங்கிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் டேப் வாட்டரை காப்பர் வெசல்ஸ் செம்பு பாத்திரத்துலையோ அல்லது வந்து மண்பானையிலையோ வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஃப்ளூரைட்ஸ் வந்து ஜாஸ்தியாக மினரல் வாட்டர் மூலமாக உள்ளே போகாமல் இருக்கும். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாடி ஹீட் வந்து குறைக்கிறதுக்கு வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத்துருங்க, தண்ணி நிறைய குடிங்க, ப்ராப்பரான ஸ்லீப், 8 hours வந்து நைட்டில் தூங்க. ஏன்னா தைராய்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டை வந்து மெட்டபலைஸ் பண்ணி எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்மளோட வெல்பீயிங், நம்மளோட ஹார்ட்டோட பால்பிட்டேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஹார்ட்டோட ரேட் வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்குது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து தைராய்டு ரிலேட் ஆகிருக்கிறதுனால இந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் 10 வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய தைராய்டு டேப்லெட்டை ஸ்டாப் பண்ணி நேச்சுரலாகவே வந்து நீங்கள் இது ரிவர்ஸ் பண்ண முடியும். ஓகேம்மா, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் பத்மா. ஓகே பத்மா, இது யாருக்கான கேள்வி? எங்கள் பொண்ணுக்கோசரம் கேட்குறேன். ஓகே ஃபைன்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? பொண்ணுக்கு ரொம்ப குதிகால் வலி இருக்கு மேம். ஓகே, என்ன வயதாகுதுமா? வயது வந்து அவங்களுக்கு 29. ஓகே, என்ன வர்க் பண்றாங்க? பாடி வெயிட் இல்ல, ஹவுஸ் வெயிட் தான். ஓகே, வெயிட் எவ்வளவு இருக்காங்கமா? வெயிட் வந்து 65. ஓகே, எவ்வளவு நாளா இருக்கு இந்த ப்ராப்ளம்? ஒரு 1 இயர்ஸ் தான் இருக்கு மேம், பாப்பா பிறந்ததுல இருந்து இருக்கு. ஓகே, சம்டைம்ஸ் வந்து கால் கீழே வைக்கவே முடியல. சரி, ஒரு ஒன்லி பாதம் மட்டும் வலிக்குதா அல்லது ஆங்கிள் பிளஸ் நீ ஜாயிண்ட் இந்த மாதிரி மல்டிபிள் ஜாயிண்ட் பெயின் இருக்கு? நல்லது கிழங்கு வகைகள்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டும், பிளஸ் வந்து பூண்டு பெருங்காயம் இதெல்லாம் உணவுல சேர்த்துக்க சொல்லுங்க. இருக்கக்கூடிய அந்த டாக்ஸிகேட்டட் காத்து ஏதாவது பாதத்துல இருந்தாலும் ஒரு ஜஸ்ட் செங்கல் வந்து நல்லா ஹீட் பண்ணிட்டு அதில் எருக்கலையை வந்து நல்லெண்ணெயில் நனைச்சிட்டு அது மேலே வச்சுட்டு பாதத்தை வச்சு வச்சு எடுக்கும்போது கெட்ட வாயுக்கள் நஞ்சுக்கள் எதாக இருந்தால் நீங்கும். அதனால பாத வலி படிப்படியாக குறைஞ்சு நிரந்தரமாகவும் உங்களுக்கு பெயின் வந்து சப்சைட் ஆகும். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குறைச்சூர்லேருந்து பேசுகிறாங்க. உங்கள் பேருமா? சுப்லட்சுமி. ஓகே, இது யாருக்கான கேள்வி சுப்லட்சுமி? பொண்ணுக்காக கேட்கணுங்க. அவங்க வயசு என்னம்மா? 16 வயசாகுது. ஓகே ஃபைன், மதியே உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் நேபில் தான் இருக்காங்க. வணக்கம் சுப்லட்சுமி, சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர், என் பொண்ணுக்காக கேட்கணும், அவங்க 16 வயசாகுது. ஓகே, இன்னும் ஏஜ் அட்டன் பண்ணல. சரிம்மா, கர்ப்பப்பை வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, என்ன பண்ணலாம்? ஓகேம்மா, ஜென்ரலாக யூட்ரஸ்க்கு வந்து போகக்கூடிய பிளட் சப்ளை வந்து ப்ராப்பராக இன்க்ரீஸ் ஆனால் ப்ளஸ் விட்டமின் டி இன்க்ரீஸ் ஆகும்போதும் பிளட்டில் வந்து ப்ராப்பரான நியூட்ரியன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ஸ் வந்து நேச்சுரலான ஹேர்பல் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கும்போதும் உங்களுக்கு வந்து திருப்பியும் அந்த ஓவரி யூட்ரஸ் வந்து நல்லா க்ரோ ஆகி ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ்னு சொல்லக்கூடிய பியூபர்ட்டி அட்டைன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொரட்டூரில் தான் இருக்கீங்க, டி நகர் தான் எங்களோட பிரான்ச் இருக்குது. நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வந்து பாருங்கள். லாஸ்ட் மந்த் கூட 18 இயர்ஸில் ஒரு பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணாமல் இருந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாச்சு, லாஸ்ட் மந்த் தான் சொன்னாங்க. ஸோ அதனால் தாராளமாக இதை வந்து ரிவர்ஸ் பண்ணி உங்களுக்கு பியூபர்ட்டி வந்து சீக்கிரமாக அட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டிய நம்பர் வந்து 0444-2433-5222. ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன? ஹலோ, குட் மார்னிங் மேம். மேடம், என் பேர் வந்து புவனேஸ்வரி. எங்கிருந்து கால் பண்றீங்க புவனேஸ்வரி? ஈரோட்ல இருந்து மேம். ஓகே, இது யாருக்கான கேள்வியா? எனக்கு தான் மேம். உங்க வயசு? 30 ஆச்சுங்க. ஓகே, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் நேபில் தான் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் புவனேஸ்வரி, சொல்லுங்க. ஹலோ மேடம், குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். ஆக்சுவலி என்னன்னா, எனக்கு 3 இயர்ஸா வந்து ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் அதிகமா இருந்துச்சு. ஓகே, இதுக்கு முன்னாடி எனக்கு பிம்பிள்ஸே வந்தது இல்ல. சரிம்மா, இப்ப என்னன்னா, அது செக் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்த, அதுக்கு எல்லா ஆயில்மெண்ட் மட்டும் தான் கொடுக்கறாங்க, சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறாங்க, அது யூஸ் பண்ற, பட் எதுவுமே எனக்கு சரியாகவே இல்லை. அப்புறம் ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணும் போது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஓகேம்மா, பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கும்? ரெகுலர் பீரியட்ஸ் தான். PCOD ப்ராப்ளம் எதுவும் இருக்கா? ப்ராப்ளம் இருந்தது இல்ல. PCOS எதுவும் இருக்கா?
இருக்கும் அது ரொம்ப அளவுக்கு அதிகமாகும் போது ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் இருக்கும். அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து டெஸ்டாஸ்ட்ரான் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் அதிகமாகிறதுனால பிரெயின்லேருந்து லுட்டனைசிங் ஹார்மோன் அதிகமாகும். அந்த எக்ஸஸ் எல்ஹெச் வந்து நம்ம பேங்க்ரேஸ்லேருந்து சுரக்கிற எல்லா இன்சுலினையும் பைன் பண்ணி தான் டெஸ்டாஸ்ட்ரானை ஃபார்ம் பண்ணும். ஸோ யூஸ்வலாக இந்த எக்ஸஸான டெஸ்டாஸ்ட்ரான் வந்து நீங்கள் வெளியே கிளென்ஸ் அவுட் பண்ணோம் அப்படின்னா லிவர் நல்லா என்ஹான்ஸ்டாக இருக்கும். ஏன்னா லிவர் வந்து நம்ம உடம்புல கூடிய பழைய கழிவுகளை வெளியேற்றும், பழைய ஹார்மோன்ஸும் வெளியேற்றும். நம்ம பாடியில் டாக்ஸின் ஜாஸ்தி சுழற்சியாக ஆரம்பிச்சதுன்னா பழைய ஹார்மோன்ஸையும் சேர்ந்து பைன் பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்போது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பிளட் பியூரிஃபிகேஷன் லிவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான மெடிகேஷன்ஸ் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸஸ் டெஸ்டாஸ்ட்ரான் வந்து உங்களுக்கு கம்மியாகும் போது பிம்பிள்ஸ் வந்து யூஸ்வலாக சப்சைட் ஆகும். அதே போல் இந்த க்ரீம் போட்டால் அந்த க்ரீம் போட்டால் எனக்கு பிம்பிள்ஸ் சரியாகும்னு சொல்லாதீங்க. யூஸ்வலாக பிம்பிள்ஸ் பொறுத்த வரைக்கும் க்ரீம் போடக்கூடாது, ஏன்னா அது எக்ஸஸான சீபம் செக்ரீஷன் வந்து பிளாக் ஆகி தான் பிம்பிள்ஸ் ஏற்படும். ஸோ அப்போது எந்தளவுக்கு நீங்கள் வந்து ஃபேஸ் வந்து ட்ரையாக வச்சுக்கிறீங்க வித்தவுட் ஆயிலி ப்ளஸ் க்ரீம்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு சீக்கிரமாக சரியாகும். அடிக்கடி கோல்டு வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து கொஞ்சோண்டு இந்துப்பு இருக்கு இல்லையா, அதுவும் கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து ப்ராப்பராக கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி திக்காக நீங்கள் வந்து நைட் வந்து எங்கெங்கெல்லாம் பிம்பிள்ஸ் இருக்கோ அப் வச்சுட்டு ஜஸ்ட் நைட் ஃபுல்லாக விட்டுருங்க. அது காஞ்சி போகும்போது பிம்பிள்ஸும் வந்து நல்லா ட்ரை ஆகும், அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்ட்ரிங்க் ஆகிடும். இது நீங்கள் ட்ரை பண்ணலாம் தற்சமயத்துக்கு. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன? ஓகே சார், உங்க வாய்ஸ் கிளாரிட்டியா இல்ல சார், கொஞ்சம் தெளிவா பேசலாம். இது யாருக்கான கேள்வி? ஹலோ, என்ன சொன்னீங்க? உங்க வயசு? சார் ஓகே ஃபைன், நீங்க டிவி பார்த்து பேச வேண்டாம் சார், போன்ல போட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். உங்க சந்தேகத்தை கேட்கலாம் சார், கொஞ்சம் நிதானமா பேசலாம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்களோட கேள்வி என்ன? சார், உங்களோட வாய்ஸ் ஆக்சுவலாக கிளியராக இல்லை, அது ஏர் சவுண்டும் சைடில் வருது. ஸோ என்னங்கிறது செக் பண்ணிவிட்டு. ஹலோ, ஓகே சார், உங்களோட வாய்ஸ் அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இல்லை சார், அடுத்த முறை நீங்கள் கால் பண்ணும்போது கொஞ்சம் தெளிவாக கிளாரிட்டியோடு உங்களோட கேள்வியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். நன்றி கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்துட்டு ஆர்த்ரைட்டிஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பொதுவாக வந்துட்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ணி கேட்கும்போது டாக்டர்ஸ் கேட்கக்கூடிய கேள்வி, உங்களுக்கு தைராய்டு இருக்கா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு தான் சொல்லி கேட்குறாங்க. ஸோ வேறொரு ப்ராப்ளத்தோட தொடர்ச்சியாக கூட ஆர்த்ரைட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை ஆர்த்ரைட்டிஸ்னால வேறு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதன் தொடர்ச்சியாக அது வரதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க மேம்? ஓகே, இப்போது வேற ஒரு நோய் வந்து க்ரானிக்காக இருக்கும்போது எப்போலாம் ஆர்த்ரைட்டிஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் தைராய்டில் வந்து டிஎஸ்ஹெச் லெவல் ஹையாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து ஆட்டோஇம்யூன் டிஸார்டர் தான் டிஎஸ்ஹெச் ஹையாக இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். அப்போது இந்த மாதிரி ஆட்டோஇம்யூன் டிஸார்டர் டிஎஸ்ஹெச் ஹை லெவலில் இருக்கும்போது அகெயின் நம்ம ஜாயிண்ட் வந்து அழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்மளோட பாடி இம்யூன் சிஸ்டம் வந்து நம்ம சொந்த ஜாயிண்ட் வந்து எதிரி நினச்சி அழிக்க ஆரம்பிக்கும். அல்லது தைராய்ட்லேருந்து இன்னொரு ஒரு முக்கியமான ஹார்மோன் வந்து கால்சிட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து சுரக்கும். அந்த ஹார்மோன் வந்து டிஃபிஷியன்சி ஆகும்போது நம்ம சாப்பிட்ற கால்சியம் எல்லாமே போன்ஸ்க்கு நகத்துக்கு பல்லுக்கெல்லாம் போகாமல் இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமும் கிட்னிக்கு போய் கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிட்ருக்கும். ஸோ எது கிட்னி ஸ்டோன் இருந்தாலும் கால்சிட்டோனின் ஹார்மோன் தைராய்டில் வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம், அதாவது அதை செக் பண்ணிக்கிறது நல்லது. அப்படி இல்லைனா டிஎஸ்ஹெச் ஹையாக இருந்தாலோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் டிஸார்டர்னால ஆர்த்ரைட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள், அது மெயினாக ஆரே வந்து டிஎஸ்ஹெச் ஹையாக இருக்கும்போது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது இல்லாமல் வேறு எந்த நோயை தொடர்ந்து ஆர்த்ரைட்டிஸ் வரும் முடக்குவாதம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோரியாசிஸ் அப்படிங்கிறது தோல் நோயாக இருந்தாலும் அது ஒரு ஆட்டோமின் டிஸார்டர் தான். 28 நாளைக்கு ஒருக்க ஸ்கின் ரீப்ளேஸ் ஆகிற இடத்துல 4 நாளைக்கு நடந்து முடியும் போது அது உங்களுக்கு பேச் பேச்சாக வெள்ளை கலரில் செதில் செதிலாக கொட்டும். ஸோ பாம்புக்கு தோல் சட்டை ஒரு மாதிரி. ஸோ இந்த நிலையில் க்ரானிக்காக இது வந்து சித்த மருத்துவத்தில் காளாஞ்சக படைன்னு சொல்லுவோம். சோரியாசிஸ் அப்படிங்கிறது அதுக்கு இன்னொரு பேர் காளாஞ்சக வாதம். ஸோ முடக்கு வாதம் அப்படிங்கிற மாதிரி காளாஞ்சக வாதம் சொல்லக்கூடிய சோரியாசிஸ் வரும்போது அதை தொடர்ந்தும் காளாஞ்சக வாதம் சொல்லக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ் டெவலப் ஆகும், அதுவும் அகெயின் முடக்கு வாதத்தில் போய் முடியும். ஸோ எதர் தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலோ அல்லது சோரியாசிஸ் ப்ராப்ளம் இருந்தாலோ ஆர்த்ரைட்டிஸ் வந்து தொடர்ச்சியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃபைன், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? எப்பயும் மாதிரி நமக்கு வருது.
ஓகே எவ்வளவு எவ்வளவு வருஷமா அந்த மாதிரி கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் போட் பீரியட்ஸ் வர வச்சிட்டு இருக்கீங்கமா இப்போ ஒரு 2 இயர்ஸ் ஆயிருக்கு மேம் ஓகே பிசிஓடி ப்ராப்ளம் எதுவும் இருக்கா இல்ல ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல எதுவும் ப்ராப்ளம் இல்ல அப்படினு சொன்னாங்க ஓகே எத்தனை குழந்தைங்க ஃபேமிலி பிளானிங் பண்ணியாச்சு ஒரு பையன் ஒரு பொண்ணு பண்ணியாச்சு ஓகே ஃபேமிலி பிளானிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் இரகுலர் பீரியட்ஸ் இருக்கா ஆமாமா இப்போதான் மேம் ரீசனா 2 இயர்ஸா இருக்கு ஓகே 2 இயர்ஸா ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கி 2 இயர்ஸா உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வரல இல்லமா ஃபேமிலி பிளானிங்ல பசங்க வளர்ந்துட்டாங்க பெரிய பசங்க அதுதான்மா ஃபேமிலி பிளானிங் பண்ணதுல இருந்து உங்களுக்கு பீரியட்ஸ் இரகுலரா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா இல்ல மேம் இப்ப 2 இயர்ஸா அப்படி இருக்கு அதுக்கு அப்புறம்லாம் கரெக்ட்டா இருந்துது ஓகே யூசுவலா வந்து நீங்க கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் போட்டு நீங்க பீரியட்ஸ் வர வச்சீங்கனா பொதுவா கர்ப்பப்படி ஊல்சுவர் மட்டும் தான் கரஞ்சு கரஞ்சு வெளியே வரும் முட்டை வளர்ச்சியே நடக்காது ஸோ இது வந்து ஒரு ஃபால்ஸ் பீரியட்ஸ் உங்களை நீங்களே ஏமாத்திக்கிற மாதிரி தான் ஸோ அதனால ஒரு நன்மையுமே கிடையாது பிளஸ் என்ன டைப் ஆஃப் ஃபேமிலி பிளானிங் பண்ணிங்கன்னு தெரியல காப்பர்டியா அல்லது நாட் போட்டிங்களா அல்லது டியூப் வந்து லிகேஷன் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறது தெரியல ஸோ என்ன டைப் ஆஃப் ஃபேமிலி பிளானிங் பண்ணாலும் அதை தொடர்ந்து வந்து நிறைய பேர் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால சம்டைம்ஸ் வந்து இரகுலர் பீரியட்ஸ் இருக்குது ஸோ ஒரு அல்ட்ராசவுண்ட் ஹோல் அப்டமன் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துருந்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க ப்ளஸ் என்ன டைப் ஆஃப் ஃபேமிலி பிளானிங் பண்ணீங்க அந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன் பண்ண வேண்டியிருக்கு நீங்கள் எந்த ஊருக்கு கால் பண்ணியிருக்கீங்க பாண்டிச்சேரி எங்களோட கேம்ப் வந்து எவ்ரி மந்த் செகண்ட் வீக் சாட்டர்டே சண்டே நடக்குது நீங்கள் முடிஞ்சால் உங்களோட ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நேரில் வந்து பார்க்கலாம் இல்லை ரிப்போர்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9600000038 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கூட டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் மா நம்ம ஆர்த்ரைட்டிஸ் பற்றி பேசும்போது எங்களுடைய நிகழ்ச்சியோட தொடக்கத்திலே சொன்னீங்க நம்ம என்ன மாதிரியான உணவுகள் நிச்சயம் எடுத்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குன்னு சொல்லிட்டு இது மாதிரியான கேள்வியை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது எது சாப்பிடக்கூடாது அப்படின்றத பற்றியும் நிச்சயம் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது என்ன மாதிரியான ஃபுட் ஐட்டம்லாம் அவாய்ட் பண்ண வேண்டியது அவசியமான விஷயமா இருக்குது ஓகே இப்போ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா ஜென்ரலாக வாத நோய் அப்படிங்கிறனால நம்மளுடைய சொன்ன மாதிரி கிழங்கு வகைகள் கட் பண்ணிக்கணும் குக்கரில் சாப்பிடக்கூடாது வடித்து சாப்பிடணும் இதெல்லாம் தாண்டி முக்கியமாக அவாய்ட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகர் ஒயிட் சுகரில் யூஸ் பண்ணுற ப்ராசஸில் யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து நமக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் ஏற்படுத்து எலும்பெல்லாம் தேஞ்சு போகும் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நேச்சுரல் ஸ்வீட்னஸ் ஹனி அதுக்கப்புறம் பனங்கள் கண்டு கருப்பட்டி பனவெல்லம் இந்த மாதிரி நம்ம பழங்காலத்து சர்க்கரை இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஜாயின்ஸ்க்கு வந்து எந்த ஒரு ஹார்மும் கிடையாது ப்ளஸ் அதெல்லாமே இரும்பு கொப்பரையில் சேர்கிறதுனால நமக்கு அயன் கரண்டும் சேர்த்து கிடைக்கும் ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும் நம்ம தண்ணி சரியாக குடிக்கல அப்படின்னா நமக்கு எப்படி வந்து தோலில் வறட்சி ஆகுது ட்ரை ஆகுது ஹேர் ட்ரை ஆகுது ஸ்கின் எல்லாம் வந்து ஒரு க்ளோ இல்லாமல் இருக்கோ அதே போல் உள்ளுக்கு வந்து ஜாயிண்ட் ஜாயிண்ட்டுக்கு அந்த பசை வந்து ட்ரை ஆகிடும் ஸோ பாடியில் வாட்டர் கம்மியாகவே ட்ரெயின் ஆக அந்த சைனோயல் ஃப்ளூயிட் வந்து ட்ரெயின் அவுட் ஆகிட்டே இருக்கும் அப்போ அந்த பசை இல்லாமையும் நிறைய பேருக்கு ஆர்த்ரைட்டிஸ் டெவலப் ஆகும் இப்போ எந்த டைப் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸாக இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் யூரிக் ஆசிட் அதிகமாக இருந்தால் தண்ணி நிறைய குடிச்சா அதெல்லாமே கிளென்ஸ் அவுட் ஆகும் வாதம் அதிகமாக இருந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் டெவலப் ஆச்சுன்னா அதுவும் வந்து கேஸ் எல்லாமே வந்து சப்சைட் ஆகும் ப்ளஸ் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸில் எலும்பு தேய்மானமாக இருந்தாலும் இந்த சைனோயல் ஃப்ளூயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அல்லது வந்து அப்படியே ரிட்டைன் பண்ணுறதுக்கு தண்ணி நிறைய குடிக்கணும் ஸோ வாட்டர் நிறைய குடிக்கும்போது அவங்களுக்கு பெயின் சப்சைட் ஆகிறது படிப்படியாக பார்க்க முடியும் ஸோ ஹைட்ரேட்டாக வச்சுக்கணுங்கிறது அவசியம் அடுத்து ஜாயிண்ட் இருக்கக்கூடிய சைனோயல் ஃப்ளூயிட் ஃபுல்லாக ட்ரெயின் அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆயில் பாத் எடுக்கணும் நம்ம வந்து சிசாமி ஆயில் நல்லெண்ணெய் வந்து வாரம் ஒரு தடவை போட்டு உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேய்ச்சி அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வச்சு குளிக்கும்போது அந்த ஜாயிண்ட் இருக்கக்கூடிய சூடு தண்ணியும் அப்போ அந்த சைனோயல் ஃப்ளூயிட் வந்து ரிட்டன்ஸ் ஆகும் எல்லா ஜாயிண்ட்டுமே வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் ஸோ அதனால ரெகுலர் ஆயில் பாத் வந்து எல்லா டைப் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ்க்கும் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ வணக்கம் மேம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் நாங்க வேலூர்ல இருந்து பேசுறேங்க ஓகேம்மா இது யாருக்கான கேள்வி எனக்காக தாங்க உங்க வயசுமா 50 வயசு ஆகுதுங்க ஓகேம்மா உங்களோட கேள்வியை கேட்கலாமா டாக்டர் யோகவித்யா இணைப்பில் தான் இருக்காங்க சரிங்க குறையறதுனால எலும்பெல்லாம் ஜாஸ்தி தேய்மானம் ஆகும் ஸோ யூஸ்வலாக எந்த ஜாயிண்ட் நீங்கள் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஜாயிண்ட்லேருந்து வலி படிப்படியாக வந்து வலி ஸ்டார்ட் ஆகும் ஸோ லோவர் பேக்கில் உங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக ஸ்டார்ட் ஆயிருக்கு மேபி நீங்கள் வந்து நிறைய நடந்துட்டு இருந்திருப்பீங்க இல்லை ஸ்டார்கேஸ் நிறையா ஏறியிருப்பீங்க அந்த மாதிரி ஆரம்பிக்கலாம் இப்போது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பாத்திரம் தேய்க்கிறாங்க அழுத்தி அழுத்தி அப்படிங்கும்போது நெக் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும் அப்போ வெர்டிப்ராஸ் வந்து தேய்மான அடையும் இந்த லம்பார் இடுப்பு வலியிலையும் சர்விக்கல் அந்த ஸ்பாண்டலோசிஸ் இந்த பிரச்சனையில் வந்து அந்த வெர்டிப்ராஸ் வந்து தேய்மான அடையும் போது நடுவில் இருக்கக்கூடிய
தட்டு வந்து டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ப்ரொட்ரூடாகவே வெளியே வரும். இப்போ க்ரீம் பிஸ்கெட்டில் நம்ம பிஸ்கெட் ரெண்டையும் அமுத்துனா க்ரீம் மட்டும் வெளியே வருதுல்ல, அந்த மாதிரி ரெண்டு வேர்டிப்ரா தேமா நடந்து அந்த நடுவில் கூடிய டிஸ்க் தட்டை வந்து அமுத்தும் போது அது பிதுக்கிட்டு வெளியே வரும்போது டிஸ்க் ப்ரொட்ரூஷன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் அங்கே இருக்கக்கூடிய நரம்பை வந்து அழுத்தும். அப்போது காலில் சப்போஸ் வந்து இடுப்பில் வந்து அந்த மாதிரி அழுத்துது அப்படின்னா சயாட்டிக் ப்ராப்ளம், அந்த நர்வ் கம்ப்ரெஷன்னால உங்களுக்கு ஒரு சைடு கால் வரைக்கும் வந்து வலி பரவும். இதே கழுத்தில் நடந்துச்சுன்னா ஒரு சைடு கையில் வந்து வலி பரவும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வந்து கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் நீங்கள் சாப்பிட்டுட்டு அந்த பசையை ரீட்டைன் பண்ணுறதுக்கு நேச்சுரல் ஈஸ்ட்ரோஜன் மூமெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஈஸ்ட்ரோஜன் வந்து தேவை. ஸோ டெய்லி ஒரு கருப்பு எள்ளுருண்டு எடுத்துக்கோங்க, உளுந்து களி, அதுக்கப்புறம் வெந்தய களி இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கனாவே உங்களுக்கு எதாவது ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ இப்போதைக்கு அந்த திருப்பி ஸ்ட்ரென்த் கூடுற வரைக்கும் இந்த பாத்திரம் தேய்க்கிறது இந்த மாதிரி ரொம்ப கடினமான வேலைகள், இப்போ எந்த டைப் ஆஃப் ஜாயிண்ட் வலிக்குதோ அந்த டைப் ஆஃப் வேலைகளை வந்து நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு தவிர்க்கிறது நல்லது. ப்ளஸ் மசில் ஸ்டிஃப்னஸ் இப்போ ஜென்ரலாக இந்த மாதிரி எனக்கு கழுத்து வலி இடுப்பு வலி அப்படின்னா சுற்றிருக்கூடிய தசைகள் வந்து ரொம்ப இறுகி இருக்கும், ஸ்பாஸ்மோடிக்காக இருக்கும். ஸோ அப்போ ஆன்டி ஸ்பாஸ்மோடிக் அந்த தளர்வை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆயில் சொல்கிறேன் ப்ரிப்ரேஷன், அதை நீங்கள் வீட்லேயே செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு கையில் ஓமம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு அம்மியில் அல்லது மிக்சியில் வந்து அரைச்சி ஒரு உருண்டை உருட்டுற பதத்தில் வந்து ஒரு கால் லிட்டர் எண்ணெயில் தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடு பண்ணுங்கள். சூடு பண்ணும்போது போட்ட ஓமம் வந்து பார்த்திங்கன்னா மணல் பதத்துக்கு வந்துடும். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு பச்சை கற்பூரம் கொஞ்சம் ஒரு அரை கையளவுக்கு எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஜஸ்ட் எக்ஸ்டர்னலாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே அந்த பெயின் வந்து உங்களுக்கு தற்சமயத்துக்கு நல்லாவே சப்சைட் ஆகும். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வெரி குட் மார்னிங்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன? நான் பாத்திமா பேசுறேன். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நாங்க ஆர்காட்ல இருந்து பேசுறோம், வேலூர் மாவட்டம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விமா? இது எனக்காக தான். உங்க வயசு? எனக்கு 40 இயர்ஸ் மேம். ஓகேம்மா, உங்களுடைய கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. எனக்கு மெலிசா இருந்தது அப்படின்னா கரு தங்கினாலும் அதுக்கு போதுமான ஊட்டச்சத்துக்கள் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஹார்ட் பீட் வராமல் மிஸ்கேரேஜ் ஆகும். ஸோ இந்த ரெண்டு விஷயம் செக் பண்ண வேண்டியிருக்கும். ஜஸ்ட் எக்ஸ்டர்னலாகவே உங்களுக்கு ஹோல் அப்டமன் ஸ்கேன் எடுக்கும்போதே நீர்க்கட்டிகள் ஓவரியில் இருந்துன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால ஏற்படுதா, அது எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்கனால ஏற்படுதாங்கிறது பார்க்க முடியும். சப்போஸ் இதெல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்டுடைய செமனாலிசிஸில் ஸ்பேமோட குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறது பார்க்கணும். ஸோ சில கவுண்டிங் மோட்டிலிட்டி வந்து நல்லாயிருக்கும், ஒரு சிலருக்கு மார்ஃபாலஜி மட்டும் டிஃபெக்டடாக இருக்கும். அதாவது 12% ஸ்பேமாவது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரக்சர்டாக இல்லாமல் ஹெட் டிஃபெக்ட், டெயில் டிஃபெக்ட், மிட் பீஸ் டிஃபெக்ட் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னாலுமே அந்த குவாலிட்டி ஆஃப் ஸ்பெர்ம் நல்லா இல்லாதனால கரு தங்குனாலும் நம்ம பிரெயின் என்ன சொல்லுன்னா இந்த குவாலிட்டி ஆஃப் ஃபீட்டஸ் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதை கெஸ் பண்ணி அதை வந்து வெளியே தள்ளிடும். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஹஸ்பண்டோட செமனாலிசிஸ் ரிப்போர்ட் எடுக்க வேண்டியிருக்கும். உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஹோல் அப்டமன் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதாவது நிறைய தடவை மிஸ்கேரேஜ் ஆகிட்டே இருக்குது, அதுக்கான காரணம் என்னென்னு கண்டுபிடிச்சி அதை நீங்கள் கிளியர் பண்ணாமல் ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ரெக்னென்சி ஆகிறதுல பிரயோஜனமே இல்லை. ஸோ இது ரெண்டையும் செக் பண்ணிவிட்டு அதில் டிஃபெக்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணலாம் உங்களோட ப்ரெக்னென்சிக்கு. ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் முத்தையா, விருதுநகர் மாவட்டம். ஓகே சார், இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கு தான் மேடம். உங்க வயசு? 37. ஓகே ஃபைன், உங்களோட சந்தேகம் என்ன? இந்த கால் எல்லாம் இப்படி சவுண்ட் வரும் மேடம், கடக் கடக் கடக்குன்னு சொடக்கு வந்த மாதிரி. ஓகே, ஜாயின்லாம் சவுண்ட் வருது, அதான் மேடத்தை அது என்ன கால்சியம் குறையா இல்ல எப்படி? நீங்க தண்ணி நிறைய குடிக்கிறீங்களா? மோஷன் ஃப்ரீயா போதா? அதெல்லாம் போதும் மேடம். தண்ணி எவ்வளவு குடிக்கிறீங்க ஒரு நாளைக்கு? தண்ணி ஒரு 2-3 லிட்டர் வரையும் குடிக்கிறோம் மேடம். சரி, நீங்க இப்போதைக்கு வாத பொருட்கள் எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு, வாழைக்காய், சேனக்கிழங்கு இதெல்லாம் சாப்பிட வேண்டாம். சமயத்தில் நீங்கள் கால்சியம் வந்து ப்ராப்பராக எடுக்கல, இல்லை வெள்ளை சக்கரை ஜாஸ்தியாக சாப்பிட்டீங்கனாலும் நீங்கள் என்ன தான் கால்சியம் எடுத்தாலும் அது வந்து டெப்ளீட் ஆகிடும்.
அதுக்கப்புறம் தைராய்டில் வந்து கால்சிட்டோனின் ஹார்மோன் வந்து ப்ராப்பராக சுரக்குதாங்கிறத பார்க்கணும். நீங்கள் வந்து தைராய்டு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உணவில் வந்து நிறைய கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் கருப்பு எல்லோரும் டெய்லி சாப்பிடுங்க. நேச்சுரல் ஈஸ்ட்ரோஜன் எப்பவுமே சைனோவல் ஃப்ளூயிடை போன்ஸ் நடுவில் மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். உணவில் வந்து நல்லெண்ணெய் வந்து நீங்கள் உணவில் பச்சையாக ஊற்றி சாப்பிடுங்க. யூஸ்வலாக அதில் வந்து ஸ்மோக்கிங் பாயிண்ட் வந்து நல்லெண்ணெய்க்கு ரொம்ப கம்மி, அதனால் பச்சையாக நம்ம அந்த காலத்துலேருந்தே ஊற்றி சாப்பிடுவோம். ஜெனரலாக ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து கீ யூஸ் பண்ணுவோம், பட் பச்சையாக ஊற்றி சாப்பிட்றது தான் எப்படி நம்ம அப்ராட்லலாம் ஆலிவ் ஆயில் நம்ம சாலட் ட்ரெஸ்ஸிங்காக யூஸ் பண்ணுறாங்களோ, நம்ம வந்து நல்லெண்ணெய் வந்து பச்சையாக தான் ஊற்றி உணவில் சாப்பிடுவோம். எதுக்காக அப்படின்னா ஹீட் ஆகும்போது அந்த ஈஸ்ட்ரோஜன்லாம் டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ அதனால் நல்லெண்ணெய், கருப்பு எள்ளுண்டை இதெல்லாம் உங்களோட உணவில் சேர்த்துக்கோங்க. அடுத்து விட்டமின் டி வந்து ப்ராப்பராக இல்லாதனால நிறைய பேருக்கு போன் டென்சிட்டி வந்து கம்மியாகுது. ஸோ விட்டமின் டி அப்படிங்கிறது வந்து மார்னிங் ஒரு 7 to 9 o'clock வெயிலையும் ஈவினிங் 4 to 5 o'clock வெயிலையும் நம்ம போகும்போது தான் அது கிடைக்கும். நிறைய பேர் உச்சி வெயில் 12 மணி 1 மணிக்கெலாம் போயிட்டு நான் வெயிலில் தான் சுற்றிட்டு இருக்கம்பாங்க, அது வந்து ப்ராப்பரான ஒரு விட்டமின் டி செக்ரீஷனுக்கான டைமே கிடையாது. ஸோ மார்னிங் 7 to 9 நல்லா, ஈவினிங் சன்செட்டை 4 to 5 இந்த நேரத்தில் ஒரு 10 to 15 minutes நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிக்கும் போது உங்களுக்கு வந்து போன் டென்சிட்டி வந்து விட்டமின் டி இன்க்ரீஸ் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆகும். தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங். நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, சொல்லுங்க உங்க பேர் என்ன? ஹலோ, உங்க பேர் என்னம்மா? என் பேர் முபீனா மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? ராணிப்பேட்ல இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எனக்காக தாங்க மேடம். உங்க வயசு என்னம்மா? 25 மேடம். ஓகேம்மா, டாக்டர் நேபல் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம் சொல்லுமா? வணக்கம் சொல்லுங்க, உங்களோட கேள்வி என்னம்மா? இருக்கிறதுனால நீங்க உங்களுக்கு தேவைப்பட்ட காப்பர் திரும்பவும் பண்ணிக்கலாம். இந்த காப்பர் யூஸ் பண்றவங்க நிறைய பேருக்கு வந்து எய்தர் வெயிட் ஜாஸ்தியாயிட்டே போகுதுன்னு சொல்றாங்க. அதாவது ஃபேமிலி பிளானிங்ல காப்பர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வெயிட் ஜாஸ்தியாகுது, இரகுலர் பீரியட்ஸ் வருது, ஒயிட் டிஸ்சார்ஜ் வருது, சம்டைம்ஸ் உள்ளே பஸ் ஃபார்மேஷன் நல்லா டியூப்லாம் வந்து பஸ் இன்ஃபெக்ட் ஆகுது. இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் சொல்றாங
அப்படின்னு ஆலோசனை கேட்டிங்கன்னா அவங்களே கண்டிப்பாக அது சொல்லுவாங்க. சப்போஸ் அது ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உள்ள அதை இன்ஃபெக்ட் ஆயிருந்தா கூட ஜஸ்ட் ஹெர்பல் மெடிக்கேஷன்ஸ்லேயே அதை வந்து கிளென்ஸ் பண்ணலாம். யூட்ரஸ் வந்து கிளென்ஸ் பண்ணும்போது ஆல்ரெடி வந்து ப்ராப்பராக இல்லாமல் அந்த பஸ் ஃபார்மேஷன் எல்லாமே வந்து கிளீன் பண்ணலாம். மென்ஸ்ட்ரேஷன் பிளட்லேயே வந்து உங்களுக்கு அந்த டாக்ஸிகேட்டட் பிளட் பஸ் இதெல்லாமே வந்து கிளென்ஸ் அவுட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வராது. ஓகேம்மா, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? நாங்க ரோஜா பேசுறோம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? ஒசூர்ல இருந்து கால் பண்றோம். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்வி? எனக்கா கேள்வி தான் மேடம். உங்க வயசுமா? 29வது. ஓகே ஃபைன். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? வணக்கம் சொல்லுங்க. ஹலோ. வணக்கம் சொல்லுங்க. மேடம், பீரியட்ஸ் போகும்போது ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. ஓகே, பெயின் இருக்கா? பெயின் எல்லாம் இல்ல மேடம். இப்போ டேட் இன்னொரு 5 நாள் ஆகுறோம்னா வயிறுல ரொம்ப வலி இருக்கு. ஓகே. வயிறு உப்பன் ஊதிக்குது, பாத்ரூம் போக முடியாது சரியா. ஓகே, மோஷன்ல சரியா போக மாட்டேங்குதா? மோஷன் போக மாட்டேங்குது. ஒரு 5 நாள் சீரியஸ் ஆறானா வயிறெல்லாம் அப்படியே புட்டா இருக்கு, சாப்பிட்ற மாதிரியே இருக்கு எப்ப பார்த்தாலும். ஓகே, இது ஜாஸ்தியா காத்து வந்து கர்ப்பப்பைக்குள்ள தங்கிருச்சு அப்படின்னா ஸ்டொமக்கும் சேர்ந்து ப்ளோட் ஆகும். நீங்க வந்து கிழங்கு வகைகள் கட் பண்ணிக்கோங்க, புளி ஜாஸ்தி சாப்பிடாதீங்க. இருக்கக்கூடிய காத்தெல்லாம் வெளியே வரணும் அப்படின்னா மோஷன் ஃப்ரீயாக போகணும். ஏன்னா நம்ம உடம்புல வாதம் சொல்லக்கூடிய காத்து நீங்க கூடியது ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மலவாய் வழியாக தான். அப்போ நீங்க நிலவாறை அல்லது பொன்னாவாறை சூரணம் வாங்கிட்டு ஜஸ்ட் சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணி டெய்லி நைட் குடிங்க. டேப்லெட் ஃபார்மில் கூட இருக்கு, 2-4 டேப்லெட்ஸ் கிட்ட நீங்கள் டெய்லி நைட் வந்து யூஸ் பண்ணும்போது வயிறும் கிளென்ஸ் அவுட் ஆகும். ஸோ வாதம் வந்து தன்னலை அடையும் போது கர்ப்பப்பையில் ஜாஸ்தியாக காற்று தங்காது. இது இல்லாமல் பெயின்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு வயிறு பிஃபோர் பீரியட்ஸ்லேருந்தே வலி ஸ்டார்ட் ஆகிடுது அப்படின்னா அடி வயிற்றுல தொப்புள்ள வந்து நீங்கள் விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணிக்கும் போது கண்டிப்பாக அது சப்சைட் ஆகும். இல்லை வெந்தயம் வந்து ஒரு கையளவுக்கு எடுத்து ஊற வச்சுட்டு அந்த தண்ணி மட்டும் மார்னிங் நீ குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கர்ப்பப்பையோட சூடு தண்ணியும் கர்ப்பையில் இருக்கக்கூடிய அதிகப்படியான காற்றும் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பெயின்ஃபுல் பீரியட்ஸோ அல்லது ப்ரீமென்ஸ்ட்ரல் சிம்டம்ஸோ வந்து உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். ஓகே, தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க. நன்றி. வணக்கம். நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அடுத்தது கிரெடிட் கார்டு லிங்க் பேஃபிங் வால்.